நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். எந்தெந்த வங்கியில் எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறது இல்லாமல் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட், ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு கணக்குனா என்ன? நீங்கள் வங்கியில் சேமிப்பு கணக்கு வச்சுருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதந்தேறும் பேலன்ஸாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும், அதாவது மினிமம் பேலன்ஸாக வச்சுருக்கணும். இது உங்களோட வங்கிகள் எந்த கட்டணம் விதித்தாலுமே இந்த அமௌண்ட்டில் வந்து எந்த பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. மேலும் இந்த தொகையானது நீங்கள் இருக்கும் ஊரை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சில வங்கிகள் வாடிக்கையாளர்களை கவருவதற்காக வங்கி சேமிப்பு கணக்கில் ஜீரோ பேலன்ஸ் வச்சுருந்தா மட்டுமே போதுமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறைந்தபட்ச தொகையும் நாம் வந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு பல பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2020 எஸ்பிஐ வங்கியில் சேமிப்பு கணக்கு வச்சிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் எதுவும், அதாவது மினிமம் பேலன்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஆனால் 2020 முன்னாடி நீங்கள் கிராமப்புற வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா 1000 ரூபாயும், நடுத்தர நகரத்தைச் சேர்ந்த வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா 2000 ரூபாயும், நகர்ப்புற மற்றும் மெட்ரோ நகர வாடிக்கையாளர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா 5000 ரூபாயும் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் மாதம் மாதம் நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துருக்கணும். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி வங்கியை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஹெச்டிஎஃப்சி வங்கியில் கிராமப்புற வாடிக்கையாளர்கள் என்றால் கால் ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2500 ரூபாயும் ஒரு வருஷத்துக்குள்ள 25000 ரூபாயும் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் செஞ்சு பராமரித்து வச்சுருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து நடுத்தர வாடிக்கையாளர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு காலாண்டுக்கு 5000 ரூபாயும் வருஷத்துக்கு 50000 ரூபாயும் உங்களோட கணக்கில் வந்து சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னு ஹெச்டிஎஃப்சி வங்கியானது சொல்கிறாங்க. நகர்ப்புற மற்றும் மெட்ரோ நகர வாடிக்கையாளர்கள் அப்படின்னா நீங்கள் 10000த்திலேருந்து காலாண்டுக்கு 10000 ரூபாயும் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாயும் நீங்கள் வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்னு வந்து ஹெச்டிஎஃப்சி வங்கி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கனரா பேங்க் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராமப்புற வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா 500 ரூபாயும், நகர்ப்புறமாக இருந்தால் 1000 ரூபாயும், மெட்ரோ அல்லது மெட்ரோ நகர வாடிக்கையாளர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா 2000 ரூபாயும் உங்களோட சேம் கணக்கில் சேமித்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கிராமப்புற வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா 2000, நகர்ப்புறத்துக்கு 5000, மெட்ரோ நகரம் அப்படின்னா 10000 ரூபாயும் உங்களோட வங்கி கணக்கில் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் கிராமப்புற வாடிக்கையாளர்களுக்கு 1000 ரூபாயும், நகர்ப்புறத்துக்கு 5000 ரூபாயும், மெட்ரோ நகர வாடிக்கையாளர்களுக்கு 10000 ரூபாயும் வந்து சேமித்து வைக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வங்கியில் குறிப்பிட்ட தொகையை பராமரிக்க தவறும் கிராமப்புற மற்றும் நடுத்தர நகரத்தைச் சார்ந்த மக்களுக்கு 400 ரூபாய் அபராதம் வந்து விதிக்கப்படுது. அதுவே மெட்ரோ நகர வாடிக்கையாளர்களாக இருந்தீங்கன்னா 600 ரூபாய் விதிக்கப்படும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.